வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கைக்கான தலைவர் ஜோசப் பொரல் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் ஐரோப்பாவில் நிலைமை மிக பயங்கரமாக இருக்கிறது என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்தால் அதன் பின் ஐரோப்பா மிக பயங்கரமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் என்ற அச்சம் அனைவருக்கும் இருக்கிறது. அங்கே ஒரு மோதல் தொடங்கினால் அது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவை மட்டும் பாதிக்காது, முழு ஐரோப்பாவையும் பாதிக்கும், அதன் தொடர்ச்சியாக முழு உலகையும் பாதிக்கும். ஏற்கனவே கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளை இந்த மோதல் மிக கடுமையாக பாதிக்கும். சோவியத் யூனியனுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையிலான பனிப்போர் காலத்தின் பின் ஐரோப்பாவில் அதிகுச்ச பயங்கர நிலைமை ஏற்பட்டிருப்பது இப்போதுதான் என்று தெரிவித்தார். அவர் செய்தியாளர்களிடம் இப்படி கூறுவதற்கு சற்று நேரத்திற்கு முன்தான் ரஷ்யா சென்றிருந்த பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோன் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசத் தொடங்கியிருந்தார். ரஷ்யாவிடம் போய் இறங்கியவுடன் பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோனிடம் செய்தியாளர்கள் அவரது ரஷ்ய பயணம் எது பற்றியது என்று கேட்டார்கள். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பிரச்சனையை தீர்க்கும் விதத்தில் ஒரு தீர்வு திட்டத்துடன் அவர் வந்துள்ளாரா என்றும் கேட்டார்கள். அதற்கு பதில் கொடுத்த மேக்ரோன், ரஷ்ய ஜனாதிபதியுடன் பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிக்க போகிறேன். நான் நியாயமான நம்பிக்கையுடன் இங்கு வந்திருக்கிறேன். ஆனால் நடக்க முடியாத அற்புதங்களை நான் நம்புவதில்லை என்று தெரிவித்தார். அந்த கூட்டிலிருந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். ரஷ்யாவுக்கும் மேலை நாடுகளுக்கும் இடையே ஒரு தூதராக இருந்து எதையாவது செய்ய முடியுமா என்ற முயற்சியில் பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோன் இறங்கியுள்ளார். ஆனால் அது சுலபமாக முடியக்கூடிய காரியமல்ல என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் மனதை மாற்றுவதைத்தான் நடக்க முடியாத அற்புதம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கலாம். அதே நேரத்தில் நடக்க முடியாத அற்புதம் நடக்குமா என்று பார்ப்பதற்கு அவர் ரஷ்யா வரை சென்றதற்கு மற்றொரு காரணமும் இருக்கலாம். உக்ரைன் நிலையில் பதட்டத்தை குறைப்பதில் பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோன் சிறிதளவு வெற்றி பெற்றால் கூட அது அவருக்கு பெரிதாக கை கொடுக்கும். அதுக்கு காரணம், வரும் ஏப்ரல் மாதத்தில் பிரான்சில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கக்கூடியது. ரஷ்யா விஷயத்தில் ஒரு சிறிய வெற்றி கிடைத்தாலும் அது ஜனாதிபதி தேர்தலில் அவரது இமேஜை உயர்த்திவிடும். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் பேசிய பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோன், ஒரு யுத்தத்தை தவிர்க்கவே நாம் விரும்புகிறோம், ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அது மிகவும் அவசியம் என்று தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த ரஷ்ய ஜனாதிபதி புட்டின், நாமும் அதே கொள்கையை தான் வைத்திருக்கின்றோம், ஐரோப்பாவின் பாதுகாப்பும் நிலைத்தன்மையும் எமக்கு அவசியம், அதனால் தான் மிக எளிமையாக சில பாதுகாப்பு உத்தரவாதங்களை நாம் கூறியுள்ளோம், அதை மேலை நாடுகள் கொடுத்துவிட்டால் அதற்கு பிறகு நாம் இருவரும் எதிர்பார்த்தது போல ஐரோப்பாவில் பாதுகாப்பும் நிலைத்தன்மையும் ஏற்பட்டுவிடும் என்று தெரிவித்தார். இதிலிருந்து ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தனது நிலைப்பாட்டிலிருந்து சிறிதும் மாற தயாராக இல்லை என்பதை பிரெஞ்சு ஜனாதிபதிக்கு மிக தெளிவாக கூறியுள்ளார். ஐரோப்பாவில் ஒரு யுத்தத்தை தவிர்ப்பதென்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோன் கேட்டபோது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கொடுத்த பதில், உக்ரைனை நேட்டோவில் இணைத்துக் கொண்டாலோ அல்லது உக்ரைன் கிரிமியாவை கைப்பற்ற முயன்றாலோ ஒரு யுத்தம் 100% உத்தரவாதம். யுத்தம் வராமல் தவிர்க்க வேண்டுமென்றால் ஒரே வழி நாம் கேட்ட பாதுகாப்பு உத்தரவாதங்களை கொடுப்பதுதான் என்றார். மொத்தத்தில் பிரெஞ்சு ஜனாதிபதி ரஷ்யாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தியதில் நிலைமையில் ஒரு சிறு வேறுபாடும் ஏற்படவில்லை. பேச்சுவார்த்தை முடிந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மேக்ரோன், ரஷ்ய ஜனாதிபதி செய்ய நினைப்பது ஒரு கடுமையான நடக்க முடியாத காரியத்தை. அவருடைய இலக்கு உக்ரைன் அல்ல, நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொள்கைகள் தான் ரஷ்ய ஜனாதிபதியின் இலக்கு. அதை மாற்றுவதற்காக உக்ரைனை ஒரு ஆயுதமாக ரஷ்ய ஜனாதிபதி பயன்படுத்துகிறார். அவருடைய இந்த புவிசார் அரசியல் நோக்கம் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோவின் அடிப்படை கொள்கைகளை மாற்றிவிடாது என்று தெரிவித்தார். அதாவது, இந்த சந்திப்பு தொடங்குவதற்கு முன் இருதரப்பும் எந்த இடத்தில் இருந்ததோ அந்த இடத்தை விட்டு இருதரப்பும் சிறிதும் அசையவில்லை. ஒரு விதத்தில் சொல்ல போனால் பிரெஞ்சு ஜனாதிபதியின் ரஷ்ய பயணம் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று ரஷ்யா நம்பவில்லை. இரு தினங்களுக்கு முன் பிரெஞ்சு ஜனாதிபதி ரஷ்யா சென்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற அறிவிப்பு பிரான்சிலிருந்து வெளியாகியது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோப் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் பிரெஞ்சு ஜனாதிபதி ரஷ்யாவுக்கு வருவது பற்றி செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த டிமிட்ரி பெஸ்கோவ், பிரெஞ்சு ஜனாதிபதி ரஷ்யா வருவதாக நாமும் கேள்விப்பட்டோம், என்ன விஷயமாக வருகிறார் என்று எம்மிடம் தகவல் ஏதும் இல்லை என்றார் முகத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு. இந்த பதிலில் ரஷ்யாவின் மனப்போக்கை சொல்லிவிட்டது. பிரெஞ்சு ஜனாதிபதி வருவதால் எந்த மாற்றமும் நடக்கப் போவதில்லை என்று ரஷ்யாவுக்கு முன்கூட்டியே தெரியும். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அவர் கூறிய பாதுகாப்பு உத்தரவாதங்களை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொண்டு சமாதானமாக தயாராக இல்லை. அதே நேரத்தில் நேட்டோவும் அமெரிக்காவும் அந்த பாதுகாப்பு உத்தரவாதங்களை தாம் நிச்சயமாக கொடுக்கப் போவதில்லை என உறுதியாக கூறிவிட்டன. இதற்கிடையில் தொன்பாஸ் பகுதியில் உள்ள டொனெக்ஸ் மற்றும் லூகான்ஸ் மக்கள் குடியரசுகள் ரஷ்யாவிடம் ஒரு கோரிக்கை வைத்துள்ளன.
தமது குடியரசுகளின் பாதுகாப்புக்காக ரஷ்யா 30,000 துருப்புகளை இரு குடியரசுகளுக்கும் அனுப்ப வேண்டும் என்பதே அந்த கோரிக்கை. டொன்பாஸ் பிராந்தியம் உக்ரைனால் கைப்பற்றப்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது என்று கூறியுள்ள அந்த இரு குடியரசுகளும் தற்போது உக்ரைன் ராணுவம் அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகள் கொடுத்த அதிநவீன ஆயுதங்களுடன் எமது பகுதிக்கு வந்திருக்கிறது. இங்கு கடும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்கள். இது ஒரு தந்திரமான சூழ்நிலை. சட்ட ரீதியாக அந்த இரு குடியரசுகளும் உக்ரைனுக்குள் இருக்கின்றன. இரு குடியரசுகளை ரஷ்யா உட்பட யாரும் தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது அவர்களது கோரிக்கையை ஏற்று ரஷ்ய துருப்புகளை அங்கே அனுப்ப முடியாது. பெலாரஸ் நாட்டில் நாளை மறுதினம் ரஷ்ய பெலாரஸ் கூட்டு பயிற்சிகளை தொடங்க உள்ள நிலையில் அனைவரது கவனமும் அங்கே உள்ளது. அது ஒரு இராணுவ பயிற்சி என்று கூறிவிட்டு உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று மேற்கு நாடுகள் ஏற்கனவே எச்சரித்துள்ளன. அமெரிக்க உளவு விமானங்கள் பெலாரஸ் எல்லையில் அடிக்கடி பறந்து உளவு பார்க்கின்றன. கூட்டு இராணுவ பயிற்சி தொடங்குவதற்கு முன்பே ரஷ்ய விமானப்படையின் விமானங்கள் பெலாரஸ் வான்பகுதியில் பறக்க தொடங்கிவிட்டன. ரஷ்ய விமானப்படையின் இரு TU-22 M3 ரக நீண்ட தூர வீச்சு கொண்ட குண்டு வீச்சு விமானங்கள் ரஷ்யாவிலிருந்து புறப்பட்டு சென்று பெலாரஸ் வான்பகுதியில் 4 மணி நேரம் பறந்துவிட்டு திரும்பியதாக அறிவித்துள்ள ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. லண்டனில் பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் செய்தியாளர்களிடம் பேசிய போது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் நடக்க முடியாத விஷயத்தை நடத்தி காட்டும் முயற்சியில் இறங்கியுள்ளார். நேட்டோ என்பது ரஷ்யாவுடன் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு பாதுகாப்பு கூட்டணி. 1997 பின் நேட்டோவில் இணைக்கப்பட்ட அனைத்து நாடுகளையும் நேட்டோவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கூறுகிறார். நேட்டோவில் 30 அங்கத்துவ நாடுகள் உள்ளன. இதில் 14 நாடுகள் 1997 பின் நேட்டோவில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட நாடுகள். அதாவது புட்டின் நேட்டோவை பாதியாக உடைக்குமாறு கூறுகிறார். யதார்த்தம் புரிந்த யாரும் அது நடக்கும் என்று நினைக்கவே மாட்டார்கள். ஆனால் அதில் தான் புட்டின் உறுதியாக இருக்கிறார். அவர் என்ன செய்தாலும் நேட்டோவிலிருந்து 14 நாடுகளை விலக்குவதும் நடக்கப் போவதில்லை. நேட்டோவில் புதிதாக நாடுகளை இணைத்துக் கொள்வதை நிறுத்துவதும் நடக்கப் போவதில்லை. இது நேட்டோவின் கொள்கை என்று தெரிவித்தார். மொத்தத்தில் எந்த பக்கமும் நகர முடியாமல் இருக போயுள்ளது இந்த விவகாரம்.